வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் இப்போது போய்கிட்டிருக்கு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போய்கிட்டிருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு மிக முக்கியமான சந்தேகத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் வந்து என்னோடய சாய்ஸ் லிஸ்டில் எனக்கு விருப்பமான கோர்ஸ் காலேஜ் எல்லாமே கொடுத்துட்டேன். அன்எக்ஸ்பெக்டடாக நான் எதிர்பார்க்காத, நான் கொடுத்த லிஸ்ட்லேருந்து எனக்கு எதிர்பார்த்த காலேஜ் வந்துருச்சு, எதிர்பார்க்காத கோர்ஸ் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறது? நான் போய் கோர்ஸை மாற்றிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள சில பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது. அப்படி ஒரு சந்தேகத்தை நம்மளோட சப்ஸ்கிரைபரும் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோர்ஸ் அண்ட் காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆனதுக்கப்புறம் இம்மிடியட்டாக உங்களால் காலேஜும் சேஞ்ச் பண்ண முடியாது, கோர்ஸும் சேஞ்ச் பண்ண முடியாது. கோர்ஸ் சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். காலேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இயரில் வேணால் சான்ஸ் கிடைக்குமே தவிர இமீடியட்டாக சான்ஸ் கிடைக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் மூலியமாக தான் போய் ஜாயின் பண்ண முடியும். கவர்மெண்ட் காலேஜ்லேயோ, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லேயோ, அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸஸ்லேயோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அங்கே காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக மட்டும்தான் போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ தெளிவாக இருங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை வந்து தெளிவாக கொடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சாய்ஸ் பில்லிங்கில் நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணிட்டாலே போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்க. மிக முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, அந்த சாய்ஸஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். எது எனக்கு ஃபஸ்ட்டு கோர்ஸ் அண்ட் காலேஜாக இருக்கணும், எது செகண்டில் இருக்கணும், எது தேர்டில் இருக்கணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. திரும்பவும் இந்த வீடியோலையும் ஞாபகப்படுத்துகிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் சாய்ஸஸ் உங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொடுங்க. உங்களோட கவுன்சிலிங் வந்து ரொம்ப இனிமையானதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தேகங்களை கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.